அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை விசாகம் நட்சத்திரம் ராசிகள் மொத்தம் பன்னிரண்டு அதில் முதல் ராசி மேஷம் இந்த மேசத்துக்கு யார் அதிபதி செவ்வாய் மேசம் விருச்சகம் இந்த இரண்டுக்குமே செவ்வாய் தான் அதிபதி இந்த செவ்வாயின் பண்பு என்ன வீரம் வேகம் இந்த இரண்டும் உடன் பிறந்தது இந்த செவ்வாயே ஒரு போர் கிரகம் அதாவது வீரத்திற்கு உடைய ஒரு கிரகம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ஒருவருக்கு மேசலக்கணம் அந்த லக்கணத்துக்காரர்களுக்கு அனைவருக்குமே இது போன்ற ஒரு போர் குணம் வேகம் இருக்கத்தான் மாற்றம் உண்டா இதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் உண்டு குணம் மாற்றம் செயலியில் மாற்றம் உண்டு மேஷ லக்கணம் தான் அதற்கு அதிபதி என்று சொன்னாலும் சில மாற்றங்கள் உண்டு குண விஷயத்திலும் செயல்களிலும் அதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இது மிக மிக முக்கியம் ஒருவருக்கு ஒரு லக்கணம் அந்த லக்கணத்தை வைத்து அவருக்கு இப்படித்தான் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியாது ஒரு சில காரணங்களால் மாறுபடுகிறது அப்படி மாறுபடுவதற்கு உண்டான காரணங்களை நாம் அறிந்து கொள்ளத்தான் வேண்டும் அறிவோம் ஒருவருக்கு மேஷலக்கணம் லக்கணாதிபதி செவ்வாய் அவர் உச்சம் பெற்று இருக்கிறார் மகரத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார் அவர் ஏறிய நட்சத்திரம் உத்திராடம் சூரியனது நட்சத்திரம் இப்போது நாம் எதை எதை கவனிக்க வேண்டும் அந்த சூரியன் மேஷத்திற்கு எத்தனையாவது இடம் இந்த செவ்வாய் லக்கணத்திற்கு எத்தனையாவது இடத்தில் அமர்ந்து இருக்கிறார் அங்கே அவரது வலு என்ன இதையெல்லாம் நாம் இணைத்து பார்க்க வேண்டும் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் செயல் லக்கணாதிபதி அங்கே அமர்ந்திருக்கிறான் யாருடைய குணத்தை பெற்று ஐந்து கூடையவன் குணத்தை பெற்று அந்த ஐந்து கூடையவன் யார் சூரியன் சூரியனின் குணம் என்ன தலைமை ஸ்தானம் இவர் தன்னை விட அடுத்தவர் யாரையும் உயர்வாக நினைக்கவே மாட்டார் யாருக்கும் தாழ்ந்தவனாக தன்னை நினைத்து கொள்ளவே மாட்டார் தைரியமாக செயல்புரிவார் தலைமை பதவிக்கு தகுதியானவர் இவர் சரி அப்படின்னா செவ்வாயின் குணம் அதுதானா இன்னொரு விஷயம் பார்ப்போம் அவர் ஆயிலியம் நட்சத்திரம் பெற்றார் ஆயிலியம் என்றால் புதன் ஆயிலியம் நட்சத்திரம் பெற்று கடகத்திலேயே இருக்கிறார் நான்காம் இடத்தில் இருக்கிறார் நான்காம் இடம் என்ன வித்தை ஸ்தானம் வித்தையினால் நீங்கள் பெறுவது என்ன விசேஷ திறமைகள் இங்கே நீச்சம் பெற்றிருக்கின்றது புதன் மூன்று ஆறுக்கு உடையவன் எதிலும் சந்தேகம் தனது திறமையிலும் சந்தேகம் மகரத்தில் தன்னை பற்றி பெரிதாக நினைத்து கொண்டான் இங்கே தன்னை பற்றி மிக தாழ்வாக நினைத்து கொள்வான் எவ்வளவு பெரிய குண வேறுபாடு ஆக அந்த கிரகம் கிரகம் ஏறிய நட்சத்திரம் அவனுடைய வலிமை இவையெல்லாம் பார்க்கும்போது குண நலன்கள் வேறுபடுகின்றன இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று இயல்புக்கு மாறான ஒரு துறையில் நீங்கள் இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஆரம்பத்தில் ஒரு சிறு நஷ்டமும் பிற்பாடு பெரும் லாபமும் பெறுவீர்கள் மொத்தத்தில் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் ராசி அன்பர்களே ஒரு காரியம் நீங்கள் எடுத்த ஒரு காரியம் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு புது விஷயத்தை கற்றுக்கொள்ள துணிந்து கற்றுக்கொண்டு செயல்படுத்தி வெற்றியும் பெறுகின்றீர்கள் இந்த நாள் நீங்கள் சாதனை ஒன்றை புரியும் நாள் கடகராசி அன்பர்களே தீமையை களைந்து நன்மையை வரவழைத்து அதனால் நாலு பேருக்கு நல்லது நடந்து நீங்கள் புகழ் பெறும் நாளாக காட்டுகிறது சிம்ம ராசி அன்பர்களே இன்று ஒரு நூதன வழியை கடைப்பிடித்து, நன்றாக யோசித்து ஒரு புது வழியில் நடந்து எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் கண்ணிராசி அன்பர்களே இன்றைய உங்களது முயற்சி பாராட்டுக்கு உரியது இந்த முயற்சியால் நீங்கள் இதுவரை அடைய விரும்பிய ஒன்றை அடையும்படி செய்கிறது நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே தெரியாத்தனமாக ஒரு பேச்சு பேசிவிட்ட காரணத்தால் இத்தனை தொல்லைகள் இத்தனை சுமைகளா என்று நீங்கள் அங்கலாய்க்கும் நாளாக காட்டுகிறது பேச்சில் கவனம் தேவை ராசி அன்பர்களே இன்று நீங்கள் வாக்கு கொடுத்தபடி நீங்கள் சொன்னபடி செய்தீர்களா என்ற ஒரு கேள்வி கேட்டால் செய்தீர்கள் எந்த அளவு செய்ய முடியும் என்று சொன்னீர்களோ அதைவிட அதிகமாக செய்தீர்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களே நாளைய தினம் எனக்கு என்னென்ன தேவை நான் என்னென்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதிலெல்லாம் ஒரு தெளிவு துல்லியமான ஒரு தெளிவு இன்று உங்களுக்கு ஏற்படும் மகர ராசி அன்பர்களே தேவையில்லா ஒரு வீண் முயற்சியில் ஈடுபட்டு வரவேண்டிய லாபத்தில் கணிசமான ஒரு தொகையை நீங்கள் இழக்கும் நாளாக காட்டுகிறது கவனம் வேண்டும் கும்பராசி அன்பர்களே போதுமான பணத்தை போதுமான மதிப்பை உங்கள் செயலால் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இதில் என்ன விசேஷம் என்று சொன்னால் உங்களுக்கு எதிர்ப்பாக போட்டியாக யாருமே இன்று இல்லை வரமாட்டார்கள் மீனராசி அன்பர்களே மிக மிக புண்ணிய காரியம் எதுவோ அதை இன்று நீங்கள் எல்லோரும் மன நிறைவோடு பார்க்கின்ற அளவுக்கு செய்து முடிப்பீர்கள் உதாரணமாக தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அன்னதானம் இந்த அன்னதானத்தை எல்லோரும் பாராட்டும்படி செய்தால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு செயலை ஒரு நல்ல காரியத்தை தர்ம காரியத்தை இன்று நீங்கள் செய்வீர்கள் அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்